Home, will you fucking fight? ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இந்த கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு காரை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பதுக்க வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் நினச்சிருப்பீங்க, இவன் வந்து ஒரு வாலாக்கரு, வாலாக்கிங் பண்ணி தான் இவன் வந்து காரை வீட்டுக்குள்ளே கொண்டு போயிருக்கான்னு. ஆனால் அது வந்து சத்தியமாக கிடையாது, அது வந்து ஒரு பக்கு. அந்த பக்கை பண்ணுறதுனால நம்ம எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் எந்த காரை வேணாலும் கொண்டு போகலாம், வேறு லெவல் பக்காக இருக்கும். அந்த பக்கை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பார்த்துருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். சரி, ஓகே. நம்ம வந்து அந்த பக்கை பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து அடுத்த 2 மாதம், அதாவது மே ஜூன், இந்த 2 மந்தோட எலைட் பாஸோட ஃபுல் ப்ரிவியூமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவை நீங்கள் என்ன பார்க்கலன்னா, அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வரப்போகிற 2 மந்தோட எலைட் பாஸோட ப்ரிவியூ இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். சரி, ஓகே. இந்த பக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேய் நீ பக்கு இதெல்லாம் சொல்லித்தர வந்த என்னடா சமையல் குறிப்பு மாதிரி சொல்லிக்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கு செய்கிறதுக்கும் ஒரு தேவையான பொருளாக இருக்குல்ல, அதை சொல்லணும் இல்லையா? அதை தான் சொன்னேன், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. சரி, ஓகே. தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரு, ஒரு கார் இருந்தால் போதும் இந்த பக்கை வந்து பண்ணிடலாம். மொபைல் டேட்டா, அது எல்லோரும் இருந்தால் தான் ஃப்ரீ ஃபயரே விளையாட முடியும், அது எல்லாத்தையும் இருக்கும். என்னடா இவன் எப்படி பேசிக்கிறீங்க, அப்போல்லாம் மொக்க ஜோக்கெலாம் போட மாட்டேனே, ஏதோ திமுசாக பேசிக்கிறான்னு நினச்சிக்கிறாதீங்க. உங்கள்கிட்ட என்ன பேசுகிறேன்னு தெரில, அதனால தான் நானாக இதுவோ பேசிக்கிறேன், வேறு வழி இல்லை. நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடலை, அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு வீடியோ எப்படியாச்சும் ஒரு கண்டென்ட்டை கண்டுபிடிச்சி போடலான்னு பார்த்தேன். போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என்ன பேசுகிறேன்னு தெரில, அதனால தான் இப்படி பேசிக்கிறேன். சரி, ஓகே. இந்த பக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பக் வந்து யாருக்கு மெயினாக தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்குவாடில் இருக்கோம், ஸ்குவாடில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு கருப்பு காரை எடுத்துகிட்டு, நல்லா அழகாக இருக்குது கருப்பு கார் பார்க்குறதுக்கு, ஃபுல் லைஃபோடு இருக்குது. எங்கிட்ட ஆச்சு ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு லூட் எடுக்கிறக்குள்ளே நம்ம டீம்மேட் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். சரி, ஓகே. டீம்மேட் எடுத்தால் கூட பரவாயில்ல, அவன் கையில் காரில் விழுந்தாவது அந்த காரை வாங்கிடலாம். ஆனால் சில நேரம் பார்த்திங்கன்னா எனிமி எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம லூட் எடுத்துக்கிறப்போ நம்ம நிப்பாட்டி வச்சிருந்த காரை வந்து அவன் எடுத்துகிட்டு எங்கிட்டாச்சு போயிடுவான், அதுதான் பார்த்திங்கன்னா கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பக் வந்து மெயினாக கண்டுபிடிச்சிருக்கிறது. இந்த மாதிரி காரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ், அதாவது பெரிய டோர் இருக்கிற வீட்டில் நிப்பாட்டினா எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆள் மட்டும் குதிச்சுட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து பதுக்கி வைக்க போகிறோம். அப்போனா பார்த்திங்கங்களே, நம்ம மட்டும்தான் அந்த கார் எடுக்க முடியும், நம்ம ஃப்ரெண்டு எவனுமே வந்து வெளியெடுத்துட்டு போக முடியாது, நம்மளுக்கு வந்து அந்த ட்ரிக்கு தெரியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் உங்களுக்காக கற்றுக்கிட்டுருக்குன்னு. சரி, ஓகே. நான் வந்து ரொம்ப நேரமாக பேசி மொக்கப்பட்டுக்கிறேன், இப்போ வந்து பக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். சரி, ஓகே. இந்த பக்கை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற காரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீட்டுக்குள்ளே போகணுமோ அந்த வீட்டு செவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடிச்சு நிப்பாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்ணிக்கிறணும். ஆஃப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் வந்து மூவ் பண்ணக்கூடாது, 999+ வந்த பிறகு ஒரு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க, நல்லா தூரமாக போகணும், நல்லா ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருங்க தூரமாக. சரி, ஓகே. இந்த பக்கை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டின்றது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து காரை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு போகிறீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் காரோட நீங்கள் வந்து அங்கேயே தான் நிற்பீங்க. அந்த நேரத்தில் வந்து யாராச்சும் உங்கள் காரை வந்து சுட்டு புகைச்சிட்டானா அவ்வளோதான், நீங்கள் வந்து எலிமினேட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பக்கெல்லாம் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். கூட வேணால் ஒரு ஆளை வந்து துணைக்கி வச்சுக்கோங்க காவலுக்கு, அவனே நம்ப முடியாது, அவன் நம்மகிட்ட லூட்டை எப்படி எடுக்கணும்னு தான் பதுக்கிருப்பேன், அவனே காரை சுட்டு புகைச்சிட்டு லூட் எடுத்துகிட்டு போயிடுவான். சரி, ஓகே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக வந்த பிறகு மொபைல் லைட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்சிலேட் கொடுக்காம ஆக்சிலேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணுங்கள், விட்டு விட்டு டேப் பண்ணுங்கள் ஆக்சிலேட்டரை வந்து. இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் நெட் வந்த பிறகு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போயிடுவீங்க, வேறு லெவலில் போயிடலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காரை வந்து சேஃப்டியாக வைக்கணும்னா இந்த மாதிரி பக்கை யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே நீ படி வச்சுக்கோங்க, நல்லா சேஃப்டியாக இருக்கும். இன்னும் சேஃப்டி வேணும்னா 4 பக்கெட்டு உங்கள் லேண்ட்மைன் வச்சுருங்க, குளோவில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து உங்கள் காரை வந்து சுட்டானா சுடமாட்டேன், இவளை தாண்டி வந்து இந்த காரை சுடணுமான்னு அவனே யோசிச்சுட்டு போயிடுவேன். சரி, ஓகே. இந்த பக்கை பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு வீட்டில் பண்ணுவேன். இந்த பக்கை பண்ணது வந்து நீங்கள் வந்து ஃபேக்குன்னு கூட சொல்லலாம், அதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் கண்டு இன்னொரு வீட்டில் பண்ணுவேன், அதையும் பாருங்கள். சரி, ஓகே. இந்த பக்கை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்சை பீட்டில் பண்ணி காட்ட போகிறோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்சை பீட்டில் வந்து அப்படியே நிப்பாட்டிக்கோங்க, முட்டிட்டு இதுக்கப்புறம் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிருங்க. சரி, ஓகே. 999+ வந்த பிறகு காரை மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 999+ வந்த பிறகு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிருங்க, நல்லா இந்த கார்லேயும் வந்து தூரமாக போய்க்கோங்க. சரி, ஓகே. இந்த ட்ராவலிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உசிருக்கு வந்து நான் கேரண்டி இல்லை, எவ்வளோ வேணாலும் வந்து காரை சுட்டு புகைச்சிட்டு போயிடுவேன்.
சரி ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் ஆன பிறகு நல்லா தூரமாக போய்க்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக போகிறீங்களோ இந்த பக் வந்து நல்லா ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரமே போயிட்டு நெட்டை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக் ஒர்க் ஆகுமான்னு தெரில. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது, நிப்பாட்டாமல் ஓட்டிகிட்டு போகணும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான தூரம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டை ஆன் பண்ண பிறகு ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுக்காம விட்டு விட்டு அமுக்கணும் ஆக்சிலேட்டரை வந்து. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பக் வந்து ஒர்க் ஆகும். ரொம்ப ஸ்பீடாகவும் போகக்கூடாது, ஸ்லோவாகவும் போகக்கூடாது, விட்டு விட்டு டேப் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டு நார்மலாக வந்த பிறகு நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடலாம், வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் கேமஸ் வேர்ல்ட் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், அங்கே தான் அவ்வளோ பெரிய வாசல் இருக்கே, அப்புறம் இதுக்கு நான் அந்த பக்கை பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே காரை கொண்டு வந்தே கஷ்டப்பட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி முக தொடுறதுன்றது. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வாசல் இருக்குது, அதை விட்டுட்டு நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நான் கொண்டு வரேன். சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு காட்டினேன். சரி ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் ஜிடபிள்யூ ரோசன், இது கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ், டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.